வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம தமிழக அரசு தோட்டம் வீட்டுத் தோட்டம் அமைக்க ட்ரிப் இரிகேஷன் கிட் அதாவது சொட்டு நீர் பாசனம் கிட் சப்சிடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான ட்ரிப் இரிகேஷன் கிட் அதாவது சொட்டு நீர் பாசனம் அமைக்கக்கூடிய கிட்டு பார்த்தீங்கன்னா சப்சிடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிட் யார்கிட்ட எப்படி வாங்கலாம் இந்த கிட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணும் இந்த கிட்டோட பிரைஸ் எவ்வளோ இந்த கிட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிட் யார்கிட்ட எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிட் நாம வாங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இந்த கிட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டு தோட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட மாடி தோட்டத்துக்கும் அமைக்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதுக்காக நீங்கள் பெரிய தோட்டத்தை அமைக்கணும் இல்லை பெரிய இடம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சொட்டு நீர் பாசனம் கிட்ட உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு அமைக்கிறது மூலமாக வெயில் காலங்களிலும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்க முடியும் வீட்டுத் தோட்டம் இல்லை தோட்டம் அமைக்கிறது மூலமாக நீங்கள் கெமிக்கல் கலந்த காய்கறிகளை சந்தைகளெல்லாம் வாங்காமல் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் உங்கள் தோட்டத்திலேயே உற்பத்தி பண்ணிக்க முடியும் இந்த சொட்டு நீர் பாசன கீட்டு பார்த்திங்கன்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு உள்ளேதான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்காது இந்த சொட்டு நீர் பாசனம் கிட் யார் மூலமாக எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசு எல்லா மக்களும் பயன்பெறும் விதத்தில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் சப்சியோட ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிட்டை அவங்கவுங்க ஊரில் இருக்கிற தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் வாங்கிக்க முடியும் இந்த கிட்டு வாங்குறதுனால வேற என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் நாம் அமைக்கிற தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அனைத்து செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்ற முடியும் நம்ம தோட்டம் அமைக்கிறது மூலமாக நம்ம கெமிக்கல் காய்கறி வாங்குறதுலேருந்து தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே நம்மளோட தோட்டத்தில் உற்பத்தி பண்ணிக்கவும் முடியும் இந்த தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணுற ட்ரிப் இரிகேஷன் கிட் அதாவது சொட்டு நீர் பாசனம் கிட்டில் மொத்தம் பதினாலு வகையான எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸும் எந்தெந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பளைன் பண்ணுறேன் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் அடாப்டர் இந்த த்ரெட் அடாப்டர் என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சுக்கு பதினாறு எம்எம்ல இந்த அடாப்டர் இருக்கும் இந்த அடாப்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தொட்டிலிருந்து பைப்லைன் வருது இல்லையா அந்த பைப் லைனில் இந்த அடாப்டரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஓஸ் கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது செகண்ட் எக்யூப்மெண்ட் இந்த செகண்ட் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெப்ரீந்த் ஸ்டேக் வே அசம்பிப்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வே பைப்புன்னு கூட சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு எண்ட்லேயும் நீங்கள் ஓசை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு எந்த பக்கம் தண்ணி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கத்துக்கு இது மூலமாக கொண்டு போக முடியும் இந்த மாதிரி பைப் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கொடுக்குறாங்க இந்த பைப்பு என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் அப்படிங்கிற சைஸில் இருக்கும் இந்த கிட்டோட வர மூணாவது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மினி வால்வ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி திறந்து விடுறீங்க இல்லையா அது ஓப்பன் க்ளோஸ் பண்ண இந்த வால்வ் யூஸ் ஆகுது இந்த வால்வை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தோம் இல்லையா த்ரெட் அடாப்டர் அதிலிருந்து வர ஓஸில் இதெல்லாம் ஒன் சைடு கனெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போகிற ஓஸை கனெக்ட் பண்ணணும் இது மூலமாக நீங்கள் தண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல் வேணுங்கும் போது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைங்கிற டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இந்த மினி வால்வ் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மினி வால்வ் ஒன்றே ஒன்று கொடுக்குறாங்க இந்த மினி வால்வோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீன் சைஸ்ல இந்த வால் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிட்டோட ப்ரொவைட் பண்ணுற நாலாவது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டியூப் எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது மீட்டரில் இருக்கும் இந்த டியூபோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம்க்கு சிஎல் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைஸில் தான் இந்த டியூப் இருக்கும் இந்த டியூபை வச்சு உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான தண்ணியை நீங்கள் சப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இந்த கிட்டில் கொடுக்குற அஞ்சாவது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ட்ரிப் இன்லைன் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபில்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் லைன் இல்லை தண்ணி தொட்டிலிருந்து வர குப்பை கசடு மண் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி உங்கள் செடிக்கு பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டராக அனுப்பும் இந்த இன்லைன் ஃபில்டர் என்ன எம்எம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் பதினாறு எம்எம்ல இருக்கும் இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்டு இருக்கும் ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா இன்புட் எண்டு இந்த இன்புட் எண்டை நீங்கள் மெயின் லைன் இருக்கு இல்லைங்களா நீங்கள் தண்ணி தொட்டிலிருந்து ஓஸ் எடுத்துகிட்டு வரீங்களா அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட் புட் எண்டு உங்கள் தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது கொண்டு போகிறீங்க இல்லையா ஓஸோட மெயின் லைன் அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சிருக்கிறது சொட்டு நீர் பாசனம் இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிப்பரோட ஹோல் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் இதில் வந்து குப்பை கூலம் தூஸ் அடைச்சிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபில்டர் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபில்டர் கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆறாவது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா

எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நீங்கள் ஓஸ் கட் பண்ணும்போது தப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ஓஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜாயினர் யூஸ் ஆகுது இந்த பாலி ஜாயினரோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம்ல கொடுக்குறாங்க இந்த பாலி ஜாயினர் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாஸ் கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற எயித் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டரல் எண்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லேட்டரல் எண்டு ஸ்டாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓஸ் ஓப்பனாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இதை போட்டு நம்ம ஓஸை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் இது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் டிஜிட் இல்லையா அந்த ஷேப்ல தான் இருக்கும் இந்த லேட்டரல் எண்டு ஸ்டாப்போட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் சைஸில் சைஸ்ல இருக்கும் இது எத்தனை நாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கிட்ல ப்ரொவைட் பண்ணுற நைன்த் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடியூப் பிளாஸ்டிக் பஞ்சிங் பின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சிங் பின் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஸில் ஹோல்ஸ் போட்டு ட்ரிப்பர் இருக்கு இல்லையா அந்த ட்ரிப்பரை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த பின் யூஸ் ஆகுது இந்த பின் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் ஒன்றே ஒன்று தான் கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டென்த் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பர்ட் போலி டீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டீ ஜாயிண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி ஓசை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்காக இந்த டீ ஜாயிண்ட் யூஸ் ஆகுது இந்த டீ ஜாயிண்டோட சைஸ் எவ்வளோ இருக்கும்

டியூப் ஹோல்ட் ஸ்டேக் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளிப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோம் இல்லையா ஓசு அது அந்தாண்டியோ இந்தாண்டியோ நவராமல் இருக்கிறதுக்கு இந்த கிளிப்பை ஓசோட ஜாயின் பண்ணி அப்படியே மண்ணில் அடிச்சு விட்டுரலாம் இது மூலமாக உங்களோட ஓசு எந்த பக்கமும் நவராது இந்த கிளிப்போட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம் கொடுக்குறாங்க இந்த கிளிப் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நாஸ் குடுக்குறாங்க அடுத்ததாக அவங்க கொடுக்குற டுவெல்த் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்புடு எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்புடு எல்போ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் லைன் டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த எல்போ யூஸ் ஆகுது இந்த எல்போ என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்போ சிக்ஸ்டீன் எம்எம் சைஸில் இருக்கும் இது எத்தனை யூனிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நார்ஸ் கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் பதிமூணாவது எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்புடு குஃப் ப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ளக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேளை மிஸ்பன்ச் பண்ணிட்டோம் அதனால் ஹோல்ஸ் விழுந்துருச்சு அதனால் தண்ணி லீக்கேஜ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ப்ளக்கை வச்சு நீங்கள் அதை மூடிக்கலாம் இந்த பிளக்கோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி நைன் கொடுக்குறாங்க இந்த ப்ளக் எத்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நார்ஸ் கொடுக்குறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் பதினாலாவது எக்யூப்மெண்ட் லாஸ்ட் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வே அடாப்டர் ஃபார் டேப்பர் ஓஎல் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஓஸ்லேருந்து இருந்து வர தண்ணியை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரெண்டு செடிக்கு போற தண்ணியை நாலு செடிக்கு நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும் இந்த டூ பார்த்தீங்கன்னா மொத்தமா எக்யூப்மெண்ட்ஸ் இந்த கிட்டோட கொடுக்குறாங்க இந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம யார்கிட்ட வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அதாவது தோட்டக்கலை துறைன்னு ஒன்று இருக்கும் அங்க போயிட்டு நீங்க வாங்கிக்க முடியும் இந்த எக்யூப்மெண்ட் வாங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட் வாங்க போகும்போது உங்களோட ஆதார் கார்டு ரெண்டு ஜெராக்ஸும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டும் எடுத்துகிட்டு போகணும் இந்த ட்ரிப் இரிகேஷன் கிட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலையோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ வாங்கும் போது உங்களுக்கு தௌசண்ட் வரும் இதுவே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக வாங்கும் போது உங்களுக்கு ஃபிஃப்டி ப்ளஸ் பர்சன்டேஜ் சப்சிடி போக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு சப்சிடி மைனஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி மைனஸ் ஆகுது இது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோ இப்படி சந்திக்கும் முறை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்